Hi friends, high neck blouse க்கு என்ன மாதிரி டிசைன் வந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் blouse தான். பேக் neck மட்டும் வந்து பாத்தீங்கன்னா net cloth கொடுத்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து பார்க்க அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்ட்டி வேர், பிரைடல் இது எல்லாத்துக்குமே இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பிரைடலுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. அதாவது net cloth-ல சென்டர்ல மட்டும் டிசைன் வந்து எம்ப்ராய்டிங் வர்க் பண்ணி நம்ம போடும்போது அது இன்னுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வேர், அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான நமக்கு net work நார்மல் blouse தான். அந்த நெக் வந்து நமக்கு கேப் இருக்கும். அந்த கேப் இல்லாமல் அந்த நெட் கிளாத்தில் ஏதாவது டிசைன் வந்து பண்ணும்போது பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நெட் கிளாத் வந்து கொடுத்தா நமக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு வந்து இறக்கம் கொடுத்து போட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக பேக் நெக் எவ்வளோ வைப்போமோ அந்த பேக் நெக்கை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி என்ன பண்ணலாம். நெட் கிளாத் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிசைன் பார்த்தாவே தெரியும் நார்மல் தான். ஆனால் அதில் அந்த நெட் கிளாத்தை கொடுத்து டிசைன் பண்ணி போடும்போது அது இன்னும் வந்து கொஞ்சம் நம்மளை இன்னும் அழகாக வந்து காமிக்கும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்பவுமே போட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். இது நம்ம நெட் கிளாத்தில் மட்டும்தான் பண்ணணுமானு கேட்டால் கிடையாது, காட்டன்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்லேயே கட்டொர்க் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ளவுஸில் எந்த கேப்பு எந்த ஓப்பன் எதுவுமே இல்லாமல் எம்ப்ராய்டிங் மட்டும் வந்து பண்ணியிருக்கிறது. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ காட்டன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஃபுல் அதாவது ஹைநெக் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனாக தான் வந்து இருக்கும். இது யார் வேணுனாலும் கொடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹைநெக் போடணும், என்ன மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஹைநெக் வந்து பண்ணுறீங்க, உங்களுடைய சாரீ எப்படி, அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது தான் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைநெக் அப்படின்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட்டில் கொடுக்கலாம், அடுத்தது போட் நெக்கில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்லையுமே வந்து ஹைநெக் வந்து கொடுக்கலாம். அதை எப்படி அதுக்கு பதிலாக நம்ம அந்த நெட் கிளாத்தை வச்சு ஃபில் பண்ணி அது நார்மல் ப்ளவுஸாக இருக்கும். ஆனால் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஹைநெக் ப்ளவுஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். காட்டன் ப்ளவுஸ்லேயும் சேம் அதே மாதிரி ஹைநெக் ப்ளவுஸை நம்ம வந்து ஃபில் பண்ணி பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிசைன் பார்க்கும்போதே தெரியும் காட்டன் ப்ளவுஸில் ஹைநெக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது எந்த கேப்புமே எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வர்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு கேப் வச்சு போட பிடிக்கும், ஒரு சிலருக்கு நார்மலாக வந்து போட பிடிக்கும், கேப் வந்து பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வந்து அந்த சாரியில் இருக்க டிசைன்ஸ் எடுத்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி போடும்போது இன்னுமே பார்க்க நல்லாயிருக்கும். காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி பண்ணி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஹைநெக் ப்ளவுஸ் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்சிடாது, ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் போடுறத விட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ் வந்து போடணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஹைநெக் ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஹைநெக் ப்ளவுஸ்லேயே நம்மளுடைய பேக் அதாவது பின் உயரம் பின் கழுத்து உயரம் எவ்வளவு இருக்கோ அதே அளவை நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வந்து பண்ணும்போது அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். பார்க்க ஹைநெக் ப்ளவுஸாகவும் இருக்கும். நம்ம நார்மல் நெக்கு தான் நம்ம வந்து இறக்கம் கொடுத்துருப்போம். அந்த நெக்கில் இருக்கிற அளவை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கும்போது அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போட பிடிக்கும். ஒரு சிலருக்கு கேப் வந்து அதிகமாக பிடிக்கும், ஒரு சிலருக்கு கேப் வைக்கவே வந்து பிடிக்காது, ஒரு சிலருக்கு நார்மலாக பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான். ஆனால் அதில் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து தொங்க விடும்போது அது பார்க்க அழகாக இருக்கும். அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹைநெக்கு டிசைன் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஹைநெக் ப்ளவுஸ் டிசைன் தான். எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணும்போதுமே ஹைநெக் ப்ளவுஸ் வந்து கொடுத்து ஒரு குட்டி எம்ப்ராய்டிங் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து ஒர்க் வச்சு போட பிடிக்காது, ரொம்ப கேப் விட்டு போட பிடிக்காது. அப்படி இருக்கும்போது சிம்பிளான ஒரு ட்ராப் வந்து வச்சு போட்டோம்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஹைநெக் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து நெட் கிளாத்தில் கொடுக்கலாம், காட்டன் ப்ளவுஸ்லையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது நம்ம நார்மல் ப்ளவுஸில் இருந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளை வந்து காமிக்கும்போது நம்ம இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.